அந்த பெண்களிடம் கேட்டோம், உங்களுக்கு குருநாதர் யாருன்னு. சிவகாமி என்றார். சிவகாமி அம்மா அப்பனையே ஆக்கிரமிக்கிறவள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதையும் பார்த்து வேற என்ன இழவையும் கேட்க வேண்டியது. நடனத்தை பார்த்துட்டு அதிர்தலன்னா அவங்க அமைதியா ஓடிட்டானே. இந்த அதிர்தலங்கான அவன் காணாமலே போயிட்டானே, அங்க வரேன்னா அங்க வரேன்னா எங்க போனானே தெரியலையே. விடுங்க, அதிர்தல் நல்ல நடனம், இத ரசிக்கணும். எங்க பெரிய என்ன சொன்னார் பாருங்க, அதேன்னு கோலம் போடுங்க. நீங்கெல்லாம் போட மாட்டீங்கன்னே இவருக்கு தெரியாது. அதான் விஷயம், ஏன்னா அவர் சென்னையில் இருக்கார். இந்த தயிர் செலுத்துறதுலாம் இப்போ எங்கே பண்ணுறாங்க? எங்கள் வீட்டில் 6 மாடு இருந்தது, 6 செம்மலையும் பால் கறந்து எங்கள் பங்களா வாசலில் எங்கள் அம்மா வச்சுருவாங்க. பக்கத்தில் இருக்க 7 தெருவில் எந்த தெரு குழந்தை பெற்றோம்னாலும் அவள் வந்து பால் ஊற்றிட்டு போயிடலாம். கேட்கவே அப்புறம் இந்த பிரசவத்துக்குன்னு ஒரு மருந்து போடாங்க தெரியுமா, அது எங்கள் அம்மா ரெடியாக வச்சுருப்பாங்க பாட்டில். ஒரு குழந்தை பார்த்தா மருந்தை வாங்கிட்டு உள்ள பெறக்கூடாதுன்னு அறுத்து எடுக்காளுங்களே, சண்டாளிய அறுத்து தான் எடுக்காளுவோ. டாக்டர் இருக்காங்க, ஸோ சாரி, நான் யாரையும் வச்சுட்டு பேசிடுவேன், அதான் என்னுடைய வேலை, அதையும் சொல்லிடுறேன். இந்த டாக்டர் வேலையே ரெடி பண்ணுதா, அவளை கொஞ்சம் சிக்கலாக இருக்கும்னு நினைக்கேன். பனிக்கூடம் கெட்ட போயிடுது, இந்த படம் வளர்க்க போயிட்டுன்னா அடுத்த யாராவது பெறாளா? எங்கள் ஊரில் எங்கள் தெருவில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு பையட்டா அம்மா ரொம்ப கோபப்பட்டு, ஒன்று போய் பெத்தனே, நான் எங்கிட்டி பெத்த அடுத்து தானே எடுத்தேன்ட்டான். அந்த பையன் அவன் கேட்கான், நீ அடுத்து தானே எடுத்து என்ன பெத்தங்கிற, பெண்கிட்ட ஒன்று சொல்லாமா, நல்ல நடனம் சொல்லி கொடுங்க. அருமையாக ஆடிச்சு, ரொம்ப நல்லா ஆடிச்சு, நான் ரசிச்சேன். இவருக்கு ஜல்லாம் தெரியும், ஜெமீன் ஒரு பெரிய பெரிய மேதை. தொலைபேசியில் நாங்கள் என்ன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம். ஒரு காலத்துல ஒரு பெண் குழந்தையுடைய பெயரை கேட்டா வைந்து சொல்லிடுவான். காஞ்சி மீனா திருநெல்வேலி, மீனாட்சின்னா மதுரை, அங்கே இருக்கன்னா கொலைசேர் பண்ணு சொல்லுவான். இப்ப இல்லையே, திருஷா கிருஷா. சினிமா பாருங்கம்மா, வேண்டாங்கல்ல சினிமா வந்து கழிவறைக்கு போற மாதிரி, கழிவறைக்கு போயிட்டு திரும்பி வந்துடணும், எடுத்துட்டு வரக்கூடாது. கழிவறைக்கு போனா கழுவிட்டு சினிமா பாருங்க, வேண்டாங்கல்ல. இந்த அவர் சினிமா இருந்தவரு தான், அவ அப்பா எடுத்த சினிமாலாம் இப்ப எவன் எடுக்க போறான்? அதனால அதுக்கு சிவாஜி இருந்தாரு, சாவித்ரி இருந்தாரு, கண்ணதாஸ் இருந்தாரு, MSV இருந்தாரு, சந்திரபாபுக்கு நெருங்கிய நண்பர். சத்தியம் பண்ணுங்க, மம்மி மம்மினா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். எகிப்தில மம்மி பதப்படுத்தப்பட்ட பிணம். உங்க வீட்டுக்கார உங்க பிள்ளைய விட்டு உங்களை மம்மின்னு கூப்பிட சொல்றதே உங்களை பிணம்னு அவன் சொல்லுவான். அந்த அம்மா மம்மின்னு கூப்பிடல, அதுல என் குழந்தைய வந்து என் வருத்தப்படுதான். பெண் ஒரு பையன் கேக்குறான் படிச்சவங்களா நினைக்காம முதலமைச்சர் யாருங்க? முதலமைச்சரா? யாரு கவர்னர்? அவன் முதலமைச்சர் இல்ல, கவர்னர் இன்னொரு அப்படி பண்ணி எடப்பாடின்ட்டான். அப்ப சீஃப் மினிஸ்டர் யாரும் கேட்டான்னு தெரியல, முதலமைச்சர் கேட்டா எடப்பாடி தான். சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் தொலைக்காட்சி விட்டு ஏதாவது உருப்படியா காட்டுறான் அவங்களே.
அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கிடைக்கா, தங்கச்சி வாழ்க்கை அக்கா கிடைக்கா, மாமியார் இருக்கல, மருமம இருக்கலாம், மருமள இருக்கல, மாமியார் எல்லாரும் உட்கார்ந்து பாக்கலாம். அவங்க எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு, யாரையாவது கொல்லணும். சைக்கலாஜிக்கலி சைக்கலாஜி யூ ஆர் டிஸ்டர்ப்டு. என்ன சீரியல் நாக கன்னிகைன்னு ஒண்ணு வருது. லூசு பேலுக்கு பிறந்த வானமா நாகமா கன்னிகை. அதை எப்ப அது என்னமா அழைதாழ்வா, என் பேத்திக்கு 7 வயசு, இன்னைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள். என் வீட்டுக்காரி கோலம்பாட்டு வந்திருக்கா, இவ போய் பெரியிட்டா பேத்தி 7 வயசு. எங்க பங்களால ஒரு கோலம்பாட்டுக்கா பாருங்க, அவ்வளவு பெரிய கோலம். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், அப்படி என்ன இளங்க வா, தம்பிக்கு பிறந்தாள், அங்கே போய் கோலம்போடு சொல்லுங்கண்ணா. அது இப்போ ஒரு டப்பான்னு வச்சுருக்காள், அதுல கோலம்புடி பட்டு டபக்கு டபக்கு அப்படி குத்தாங்கண்ணா, அது ஒரு கோலம் போட்டாள். என்ன இளவோ தெரியல, நமக்கு வயசாகி உயிரோடு எல்லாம் பார்த்து வர வேண்டியது. ஏமா தலைக்கு இந்த பாசி பெயர் இருக்குல்ல, பாசி பெயர் நல்லா பொடி பண்ணி கிடுங்க, தண்ணியை விட்டு 2 சொட்டு தேங்காய் விட்டு கிடுங்க, அது நல்லா தலையில ஏதாச்சும் குடிங்க, தலை பட்டு போல இருக்கும். ஆனா அந்த டிவியில வந்து ஒரு ஷாம்பை போட்டு அவங்க உரப்புறா அந்த முடி அங்கேயும் ஆடுது, அவ ராத்திரி கலத்தி வச்சிருவாமா, அவங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியல, $5 வாங்குறாவா. நீங்களும் அந்த இழவை பண்ணுறீங்க, நம்ம அம்மையெல்லாம் அப்படிதான் முடிப்பா. அது வந்து ஆண்டாள் போடணும், ஆண்டாள் கோயில் மகிழ்ச்சியாரு ஏன்னா அந்த ஆம்பளை போயில பெரிய அயோக்கிய பெறுவாங்க, எனக்கு தெரியும் உங்களோட பயங்கரமா நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்களோட பெருந்தன்மை மனசுள்ள எல்லாரும் வச்சிருக்கிய, தனியா விட்டா அடிச்சு நொறுக்கிடுவே அவங்களோட, எனக்கு தெரியும் எல்லாரும் மனசுள்ள இருக்கு. ஆனா என்ன சீனிவாசன் சிரிக்க, அது உண்மையாரு உண்மைதானே, எனக்கு தெரியும். நான் கேட்டது வந்துமா, நிறைய பெண்கள் அவங்களை பத்தி பேசினதுலாம் நான் ரெண்டு ஷார்ட் ஸ்டோரி எழுதுனேன். உலகத்துல எல்லா யூனிவர்சிட்டிலயும் அதை டாக்டரேட் வாங்கியிருக்காங்க, மனித வாழ்க்கையை குறித்துதான். ஒரு பெண்ணுக்கு ஒரு உடம்பு இருக்கு, அந்த பெண்ணுக்கு உணர்ச்சி இருக்குன்னு ஆம்பளை பேருக்கு தெரியல. காட்டு போயிலும் காட்டு போயிலும் காட்டு சினிமா வேறடா. நீங்க விஜய் சார், விஜய் 8 கோடி ரூபாய் நாய்க்கு சோத்துக்கே இல்லையும் லவ் பண்ணானே, அப்புறம் ஊர்ல கட்டி எடுத்து விட்டாங்க. நடத்துறாங்க இருக்கிற எல்லா மேனேஜரும் செல்ல பிள்ளைகள். நான் வாரத்துக்கு ஒரு தடவை இங்க வரலன்னா வருத்தப்படுவானே, போன் பண்ணுவாங்க, ஐயா வந்துடணும், அங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் அன்பா இருக்க மாட்டேன், ஒன்னும் கேட்கமா, பெத்த பிள்ளைகிட்ட அன்பா இருக்கேடா, சத்தியம் பண்ணுங்க. பொய் சொல்லாங்க, பொய் சொல்ல எனக்கு தெரியும். பிள்ளைகிட்ட கேட்க வருத்தி எங்க தெரியல, எனக்கு வந்து எப்பிள்ளை பிறந்தேங்க. அவன் சொன்னா உன் தரத்துக்கு நான் தான் பிறக்க முடியும், ஜவஹர்லால் நேருவா பிறப்பாங்க, அவன் பதில் கேள்வி உன் டிஎன்ஏக்கு நான் தாண்டி பிறப்பேன், நேரு எப்படிங்க பிறப்பா, திட்டாதீங்க. அப்புறம் இந்த படிப்புன்னு ஒரு பெரிய அநியாயம் இந்த நாட்டில். 3 நான் பின்லாண்ட் போயிருந்தேன், 6 வயசுல தான் பிள்ளைய படிக்கணும் கேட்கறான். பிள்ளைய ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணுது, கையெழுத்து போட்டு வீடு போயிருது, மிஸ் அங்க மிஸ் என்ன தேங்க்யூன்றது. 10 வயசுக்கு அப்புறம் தான் புத்தகமே கையில கொடுக்கான். நம்ம ஊர்ல 3 வயசுல ஒரு இட்லி கூட திங்கலாது, ஒரு ஆட்டோல 36 பிள்ளைய ஏத்தி அனுப்பலாம், அது போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டு விழுந்தவனே மோடி இங்க, அவர் என்ன பண்ணாரு, நீ கிணத்துக்குள்ள ஆட்ட விட்டா ரூல்ஸ் ஃபைல, 3 பேர் தானே போனோம், அப்படி பிள்ளை படிக்காட்டா என்னால. டி கே சிவன் ஒருத்தர் கேட்டானுங்க, பிள்ளைன்னா அறிவா இருக்கா என்ன பண்ணணும், பள்ளிக்கூடத்தை போறா தீ வச்சு கொடுத்துருந்தாரு. நானும் பள்ளிக்கூடத்துல தப்பிச்சா அறிவா இருக்கேன், தெரிஞ்சு பள்ளிக்கூடத்துல கொண்டிருப்பானு, எஸ்கேப் ஆயிட்டேன், கடவுளா பார்த்து காப்பாத்தாரு. இப்போ உலகத்துல எல்லா யூனிவர்சிட்டிலயும் என்னுடைய பேச்சு இருக்கு, என்னுடைய புத்தகம் இருக்கு, என்னுடைய சிடி இருக்கு, உழைக்கணும். அது மாதிரி சொல்ல உங்கள்கிட்ட ஒன்று கேட்கப்பா, வெளியே போயிட்டு ஆம்பளை வரான்ல சினிமாலாம் பார்க்கல,
அவன் வந்தவனே அந்த முந்தானையை வச்சு முகத்த தொடங்க கொஞ்சம், என்ன அப்படி வெயில போய் பிடிச்சி சங்கடப்பட்டு வர தொடங்க, ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணி வாங்கல, அப்புறம் நீங்க நாயே வளர்த்த வேண்டாம். அந்த நாயே எல்லாம் பண்ணும் கரெக்டா, அந்த நாய் வீட்டுக்கு எல்லாம் நீங்க பண்றதா, சினிமால மட்டும் அவ பண்றா, பாக்கி எல்லாம் கைதெடுத்துடா, திருசா பிடிக்கிட்டா, அவ தமன்னா வந்துட்டா, நீங்க பண்ணுங்களேன். இவனுக்கும் தெரிய மாட்டேன், ஆம்பளைகளுக்கு எல்லாம் வெள்ளக்கார மாதிரி பேண்ட் போடுறானோ சூட்டு போடுறானோ, இந்த வெள்ளக்கார இடத்துல வெளியே போகும்போது கொண்டாடி ஒரு முத்தம் கொடுத்தான் போவாங்களா, என்னையா முத்தம் கொடுக்கறது சொல்லி கொடுக்க நெல்லுக்கு என்னால வேணும், இது சொல்லி கொடுக்க வர முடியுமா ஊரூரா, நீங்க தான் கொடுக்கணும். என்ன கேட்டா பல்ல நல்லா தேய்க்கணும், அது ஒரு சிக்கல் இருக்கு. என்ன தந்த சுத்தி ஒண்ணு சொன்னா குடும்பத்தை லவ் பண்ணுங்க, பிள்ளைகிட்ட ராஜான்னு சொல்லுங்களேன், பக்கத்து விட்டு பையன் 80 எடுத்துருக்கா, நீ எடுக்கலன்னா அவன் வேற அப்பாக்கல பறந்துருக்கான், நீங்க அதை யாரா நினைக்கலாம், அவர் நல்லா பறந்து. நான் வந்து SSLC பாஸ் பண்ணதான் எங்க வீட்டுல விழாவா போறாங்க, அந்த டிரைவர் ஒருத்தர் இப்ப தான் இறந்தாரு 98 வயசு, இப்ப வர நான் SSLC பாஸ் பண்ண நம்பல. சத்தியம் மலாடி நீங்க விசாரிப்பா, நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு சந்தேகம் என்ன படிக்கணும் கேக்குறீங்களா இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். எல்லா பள்ளிக்கூடத்துனாலும் இயேசுநாதர் இப்படி நிற்காரு, நிக்காரா இல்லையா இயேசுநாதர், அவர் ஏன் அப்படி கை விரிச்சு நிற்காரு தெரியுமா, கீழே நடக்கிற கொள்ளைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கார், அதுக்காக ரெண்டு கை விரிச்சு இயேசுநாதர் மேல என்ன சொல்லியா என்ன மாதிரி வேணும் ஒன்னு சொல்றமா, அன்பு பெரிய விஷயம். அன்பீர் என்ன சொல்றாரு, அன்பின் வழியே வள்ளுவர் சொல்றாரு, ஒருத்தர் உயிரோட இருக்கான்னா அன்பா இருந்தாதான் உயிரோட இருக்கான், அன்பா இல்லைன்னா செத்து போயிட்டாங்க, எவனுக்கு அன்பு இல்லையோ அவன் டெட் பாடிங்கிறார் வள்ளுவர். அன்பா இருங்க, குழந்தைகிட்ட சந்தோஷமா பேசுங்க, ஒரு துணி வேற துணி கேட்டா எடுத்து கொடுங்க, ஒன்னு இதுக்கு தான் எங்கேயும் கூட்டு வரக்கூடாதுன்னா அப்ப என்ன நினைப்பான், ஏன் பெத்தான்னு கேட்பான், எம்ஆர்ஆத கேட்பாங்க ஒரு படத்துல, இவ்வளவு உயரம் இருக்கு என்ன ஏண்டா பெத்தான்னு கேட்பான், சம்பத்தை ஒரு படத்துல கேட்டு அந்த காலத்துல படம் போனா விவரம் சொல்லுவாங்க, போயிருக்கா ஒண்ணு கேட்க, கண்ணகி கண்ணகின்னு எல்லாம் பேசுறாங்க கேட்டு இருக்கல, மாதவிங்கிறப்பதான் கண்ணகி விட சிறந்ததுன்னு யாரா படிச்சிருக்கீங்களா, காவிரி ஆடோடி கலக்கும் புகார் பதியில் தேவையரை கைவிட்டு தீங்கரியின் பின் போன கோவலனை கண்டேன், கோவனை கண்டு குழம்பினேன், பாவி மகன் கோதவிழந்தரின் நாள் பொற்பனையை பெண்கள் வெட்டி கலந்து வெட்டை தெளிந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பையன் அழுவேவன் கூட நகரில் கொலை உண்ட செய்தியையும் கோதை வழி மகள் குதித்தெழுந்த செய்தியையும் ஆட மதுரை மழவாயிலும் தீவாயில் வாடி வதங்கியது வாயார கூறுகின்றான், ஆடர் கணிகை அன்பின் கருப்பொருளை பாடும் அவன் என்ன சொல்றாரு, என்னதான் திட்டார் எங்க அப்பா விட்ட பேரு எனக்கு பொன்னம்பலம் புகழேந்தி, எங்க வீட்டுல ஒரு ஐயங்கார் பாட்டி வேலை பார்த்தாங்க ஆண்டாளம்மான், அவங்க எங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்க, 8வது பிறந்தவங்க கண்ணன் தானே கூப்பிடணும்னாங்க, நீங்க மாத்திக்கிடுங்க அப்படி மாறினது பாரு, அதுக்கப்புறம் சென்னை சில்ஸ் கிளம்ப வந்தேன்னா நெல்லைய பங்கால நீங்க கமெண்ட் அடிச்சு ஏன்டா கமெண்ட் வாங்கிடாதீங்க, பட்டுன்னு கமெண்ட் அடிச்சிருவேன், வெளிப்படையா உங்களை சொல்லி நான் இன்னொன்று கேட்க நேர்பட, பாரதி வழியில வந்தவன் நேர்பட பேசு, மறைச்சு பேச தெரியா நேர சொல்லிடுவேன், என்ன சொல்ல என்ன பேச கூட்டாச்சு, அப்புறம் அவனை கூட்டி இவனை கூட்டி அவர் விஜய் வராரு, அவன் வந்துதான் நாளே கெட்டு போச்சு, இன்னும் அவன்களே கொண்டு வந்தா எல்லா இடத்துலையும் அவ்வளவுதானே அடிச்சானுவா, விஜய் நல்ல பையனா என்ன அப்பா தான் கூடுவான் அது வேற விஷயம், கண்ணதாசன் என்னுடைய சீடர்மார் என்ன அதெல்லாம் வேற, சினிமா ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தம்பி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்ல இவன் எந்த சொல்லுமா அப்படிங்க சிவகாமியம்மா, ஏதோ பார்த்து நல்ல பள்ளிக்கூடமே சேருங்க, இங்க பல பள்ளிக்கூடம் கொலை பண்றதுக்கே இருக்கானுவோம், ஒரு ஸ்கூல போன் பண்ணி கூப்பிட்டு
என் பேரனுக்கும் வேதிக்கும் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவேன், டிசியை கொடுத்துருங்க, கொடுக்கலாம் பள்ளிக்கூடம். அது அந்த படத்தை நான் பார்த்தேன், பாடம் வந்து இந்த பிள்ளைக்கு ஆன்லைன்ல காமிச்சா ஏமா நம்ம பிள்ளை செத்துலா போகணும்னு பயந்துட்டு. அந்த டீச்சர் தான் அவளும் கறி வேண்டாம, அந்த டீச்சருக்கு இதுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு உடலின் பாகங்களை கேட்க வேற எப்ப சொல்லி கொடுக்கணும். காலேஜில் நான் காலேஜில் ரெண்டாம் கிளாஸ் ஆமா பள்ளிக்கூடம் பூரா பள்ளிக்கூடத்தில் எடுத்து கல்வி தந்தைன்னு பட்டம் போட்டுக்கிறானே, வாங்குற ஃபீஸ் அவ்வளவு ஃபீஸ் கல்வி தந்தை அவன் கல்வி வள்ளலாம் கல்வி தந்தை அம்மா தான் இருக்கு, அம்மா சொல்லி கொடுத்தா தான் தமிழ் வரும். நான் கவிஞன் ஆனது எங்க அம்மா வேலை, எங்க அப்பா பள்ளிக்கூடமே போல தமிழ்நாட்டு எல்லா தமிழர்களும் காலில் இருந்து கும்பிடுவாங்க, சீனிவாசனுக்கு தெரியும், வாரியார் வந்தா நிப்பாரு, ஆசா ஞானஸ்வன் மட்டும்தான் உட்கார்ந்து மத்தாலும் காலில் விழுந்துருவாங்க. அவங்க பக்கத்துல இருந்து தமிழ் படிச்சேன், ஒரு வெண்பா சொல்லுவாங்க நான் உடனே சொல்லலைன்னா விட்டுருவாங்க, வெண்பா ஒரு காலில் கல்லானே வெள்ளோலை கண்பார் கையால் எழுதானே பெண்பாவி பெற்றாள் பெற்றாள் பெருமிழையா பெற்றாள் எத்தோ மற்றோ மற்ற எத்திரும்பாங்க, நான் உடனே சொல்ல நீங்க விட்டுருங்கிறாங்க. அப்படி கவனிச்சு கவனிச்சு படித்தேன். அப்படி ஒரு தந்தை எங்கம்மா என்ன டாக்டர் ஆனா எங்க அப்பா தான் சொன்னா உலக பொருள் வேற போனா ஜாதகம் வேற அவனை தடுத்துடாத, நான் உலகத்துல எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்து நான் ஒரு நாளைக்கு வாங்குற பழம் என்னன்னு சொன்னா எங்க திருநெல்வேலிக்கார பேருக்கு உயிரே பேரும் என்ன செய்யணும், அதுக்கே நாலு பேர் தனியா உட்காந்து ஆடுவான், ஒரு நாளைக்கு 2 லட்சம் வாங்குறாடான்னு ஆடுவான், எனக்கு கொடுக்காமல 2 லட்சம் வரமாட்டேன், நான் என்னுடைய மரியாதைகளை எங்கேயும் நான் இழக்க தயாராக மாட்டேன், எனக்கு தேவையில்லை. இவருடைய இனிய நண்பர் மிகப்பெரிய அறிவாளி, இவர் எப்படி நடத்த வேண்டும் அப்படி நடத்தவில்லை என்றால் நான் என்ன மனிதன், என்னை கூட்டா அதுக்குரிய மரியாதை சரியா இருக்கணும். அதனால சொன்ன மதியம் கிட்ட மதியெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு பிள்ளை எனக்கு பழக்கம், அன்பு பண்பு ஒழுக்கம் உண்டான பிள்ளை, சிவாமி அம்மா பாராட்டு நடன சிவன் தானே ஆட்டு ஆடலுக்கு அவன் தானே அரசேன், என்னம்மா அவன் தானே காலத்து காதல தூக்கி கடுக்கிற மாதிரி பொண்டாட்டி ஆடவிடாம பண்ண சண்டாளன், இந்த சண்டாளன் ரசிகர்கள் ஆகிட்டாங்க, சிவருமான் தான் ஆடுறாரு, ஆடிட்டே இருக்கும்போது கால் என்ன பண்றாரு கீழே வந்தவரு தோட்டம் எடுத்து காலத்து மாட்டிடுறாரு, அம்மாவால காலை தூக்க முடியாது பொம்பளையால அப்படி தோக்கடிக்காரு பொண்டாட்சியை, அப்பதான் விளையாட்டா சொன்னேன் சிவபெருமானே பிராட்வாம் இருக்கின்ற ஒரு மேடையில் குண்டகுடி சாமியாரு, குண்டகுடி சாமி கோபப்பட மாட்டாரு சார் ஏல எல்லாத்துலயும் உண்மையாண்டா பேசுறேன்னாரு, ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து உண்மை பேசினே சொல்லி கொடுத்தானுவா, இப்ப சொல்லாம உண்மை பேசாம தான் மத்திய மந்திரி ஆயிருக்கேங்க, நாடு விளங்குவாங்க உண்மை பேச சொல்லி கொடுத்து அடுத்த தலைமுறை உயரும் வெற்றி பெறும் பாரதி கரனா ஓடி ஒருத்தனுக்கும் தமிழும் தெரியல இங்கிலீஷும் தெரியல, ஒரு பேருக்கு நான் எதுக்கு போனா இந்த காலேஜ் பிரின்சிபால் சொன்னா எப்படி எழுதிட்டாங்க சமையல் குறிப்புகள்னு ஒன்று போடுறாங்க அடுப்பிலே, ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்து வீட்டில் என் தங்கச்சி ஒருத்தி அடுப்பில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆனால் உப்புமா வரவே இல்லை, என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் நீங்கள் இன்னும் பெண்களுக்கு சமையல் மட்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, இல்லை எம்பிராய்டரி என்ன தெரியுமா சரியான தமிழ் பதம் சூழ்ச்சி
எல்லாத்தையும் அன்பா இருக்க மாதிரியே நடிச்சுக்கிட்டே நீங்க அப்புறம் அன்பா ஆயிரும். முயற்சி இல்லாம கிடைச்சா அப்படியே என்ன மாதிரி மாமியார் அன்பா இருங்க, உங்க அம்மாட்ட அன்பா இருக்கீங்கல்ல, அந்த பொம்பளையும் உங்க அம்மா வயசு தானே, அவளை கொல்லணும்னு நினைக்கல, அவளும் உங்களை கொல்லணும்னு நினைக்க, அதானே டிவி. நான் சில நேரம் சில சீரியல்லாம் பார்த்தேன் ஐயா, பூரா இந்த வேலைதான் கிடைக்கா. மாமியார கொல்ல மர்மம் எனக்கு உலக விஷயம் பாருங்க, நிறைய படிங்கம்மா. நீங்க கவிதை வாச கவனிக்கல, மன்னிச்சுடுங்க, இவர் கவனிச்சிருக்காரு, நான் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருப்பேன். யாராவது தப்பா பண்ணா கோபம் எல்லாம் வந்துடும், கிட்ட சாதி பயணம் என்னத்தையா சொல்லிருந்தேன், அதுக்கு தான் கவனிக்கிறது இல்ல. குழந்தைய நல்லா அண்ணா அது, இந்த ரெண்டாவது வந்து அண்ணா பத்திர அந்த குட்டை ஒரு கருத்தப்பு இல்லை, கருப்பு ஒரு அழகு இல்லை, என்ன ஏன் கருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நான் காமராஜ் ஆள் நல்ல கருப்புன்னா. அவர் ஒரு தடவை சொன்னார்மா, ஒரு 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 பொம்பளையை பத்தி ஒரு பையன் வந்தது தப்பா சொல்றேன், பெரியவர்கிட்ட கல்யாணம் ஆகாத மனுஷன், அவர் ஒரே அடிக்கவனா, யாரையும் அடிக்க மாட்டேன், அடிச்சிட்டாரு, போடா வெளியே, எனக்கு ஒண்ணு உள்ள பார்த்தே உடனே இப்படி சிரிக்கிறா என்ன பாரு, அடிச்சிடன்னு பயந்துட்டியா என்ன, இந்த பொம்பளைக்கு 20 வயசுல ஒரு பையன் இருக்காண்டா, இத அவன் கேட்டா இவ்வளவு வருத்தப்படுவாண்டா, இவன் பொம்பளைய போய் குறை சொல்றான்டா, அடிச்சார் பண்றோமா நம்ம வீட்டுல, உங்ககிட்டயே கேக்குறமா, இன்னொரு பெண்ணை குறை சொல்லுகிற வாய்ப்பு வந்தாலும் விட்டுருங்க, இத சொல்ல வேண்டாமே, இல்ல அவளை கூட்டு பேசுங்க, பகைமையே பாராட்டுறீங்க, குழந்தை பெண்களுக்கு தான் இது முடியும், உங்கள்ட்ட தெளிவா கேக்குறேன். அது கூதத்துல ஒரு தடவை எழுதினா, ஒரு பொம்பளை புருஷன் சொல்றா, உண்மையே சமையல் பண்ண ரசம் வச்சிருக்கா, அதோ 15 நிமிஷம் விளக்குவா, அவன் குமுதம் கிண்டலா எழுதினான், இவ்வளவுதான் பண்ணியத்தான் ஒரு ரசம் வச்சிருக்கேன்பா, அவன் சொல்லுவான் நீ இவ்வளவு நீளம் பேசும்போது நான் நினைச்சேன் நீ ரசம் தான் வச்சிருப்பேன் எனக்கு தெரியும். வீட்டுக்காரன் வந்துமா நமக்கு எது வாய்க்குமோ அதான் வாய்க்கும், வெளிப்படையா சொல்றேன் உங்க சீனிவாசன் எனக்கு தெரியும், எங்க தெருலயே இந்த ஊர்லயே ஒரு அழகான பிள்ளை என்ன லவ் பண்ணுச்சு, ஆனா அந்த வயசுல என்ன பார்த்தா நானே பயப்படுவேன் கண்ணாடியில், அவளுக்கு பிடிச்சிருக்கு பின்னாலே வர்றான், நான் அந்த பக்கமும் போல இந்த பக்கமும் போல விட மாட்டேங்கிறான், நல்லா ஆனால் நல்ல சேலை கட்டி இந்த மல்லிகை பொண்ணை வச்சு ரொம்ப அழகாக இருப்பானுங்களே. அப்புறம் எங்கள் அப்பா ஒரு ரொம்ப அன்பானவங்க, அப்பா தான் ஒரு நாள் கேட்டாங்க, எப்பா இந்த லட்சுமிநாராயண பொண்ணு உங்களை லவ், லட்சுமிநாராயண பொண்ணு உங்களை லவ் பண்ணுறாங்களே, எப்பா அறிவப்பானுங்க, அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா, ஆமாப்பா சரியாக சொன்னீங்க, அவங்க தான் லவ் பண்ணுறாங்க, நான் பண்ணலாம், எங்கள் அப்பா தெளிவாக கேட்காங்க, சொல்லிட்டு இடத்துல சொன்னால் எங்கள் அம்மா கிராமம் ஆழ்வார் கேட்குறோம், எங்க அப்பா சொன்னாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு வச்சுக்க, 12 தான் வெட்டி உன உரப்பள்ளியில் வச்சுருவா பார்த்து வேண்டாங்க, எங்க அம்மா ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த பிராமண புள்ள அவதாம எப்படினால வர, எனக்கு அதுக்கு பழக்கம் இல்லை, ஒரே வாரத்தில் எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம் நடக்குமே எனக்கு தெரியாது, இப்போ பொண்ணா பார்க்கலாம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க எல்லாம் பாட்டி கிடைச்சிட வேண்டான்றாங்க, ஆன்லைன்ல கல்யாணம் பண்ணி அவசரப்படுதான்ல, ஏன்னா தாய் தப்பம் பார்த்து பண்ணிக்கிற கல்யாணம் தான் சரி, நான் வந்து லவ்வுக்கெல்லாம் எதிரில காதலாம் பண்ணிக்கிட வேண்டியதான், அப்புறம் அம்மா அப்பா பாக்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், இது காதல் ஒரு பக்கம் என்ன சொல்லி, அது ஒரு சிவாஜி ஒரு நாள் என்ன சொன்னாரு, நான் பத்மியை தான் ரொம்ப வள பெருமன பிள்ளை வாழ எங்க அம்மா கூட என்றாரு, இது நம்மளும் சங்கடப்படுதாரு சொல்லாரு, அதுக்கு பத்மி சொல்றது அவர் நல்லது நான் வந்து நாயகர் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்திலே அகிழ்ந்தோ இவ்வுலக தலைமை என்பாங்க, பாரதிய சொன்னா காதல் தான் உலகத்திலே தலைமை இன்பம் காதலிங்க, நமக்கு காதலிக்கும் தெரியுமா, பொம்பளை பிள்ளைய பள்ளிக்கூடத்து அனுப்பிய ஆம்பளை பிள்ளை சேர்த்து படிக்கிற பள்ளிக்கூடத்துல அந்த வயசுல அந்த ஆசையெல்லாம் வரும், அப்புறம் நீ எப்படி அவனை காதலிக்காங்க, ஆம்பளை போய் படிக்காம பொம்பளை பிள்ளைக்க நீ கவனி, உன் பிள்ளை போறா வராளா எங்க போறா என்ன கவனிக்கிறமா, பள்ளிக்கூடத்தை கூட தள்ளிட்டு ஓடி வந்துருந்தாங்க,
நான் கேட்டேன், ஏடி அந்த பையலுக்கு 3 வயசு ஆச்சு, பள்ளிக்கூடம் விட்டேன்னு கேட்டேன். வீட்டுல இருந்தா ஒரே ஃபுல்லா குழந்தையா சேட்டை பண்ணும், உன்னை எவன் பேரச்சோம்னா பேராம இருக்க வேண்டிய எல்லாம் குழந்தையா சேட்டை பண்ணும், ஓடும், அழிபடும், காயப்படும், ரத்தம் வரும், ரத்தம் வரணும். எங்க குடும்பத்திலேயே பெரிய ஸ்டேட் பேங்க் மேனேஜர் மகன் மத பையன் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் ரிட்டையர் ஆகிட்டாப்போம், அவன் போய் விளக்கில கை வைக்க போறான். நாங்க எல்லாம் பதறப்படுற எங்க அப்பா கை காமிச்சான், என்ன பண்ண விளக்கில கை வைச்சா தாயா தீ சூடும் அவனுக்கு தெரியும் விடுனாங்க. பாண்டிச்சேரி சங்கத்துல போயிருந்தோம், அவர் பிரெஞ்சுக்காரர் குடும்பத்தோட வந்திருக்காரு, அவர் மகன் போய் இந்த தந்தி போஸ்ட்ல ஏறிட்டான். யாரு தகப்பட தாயமோ அவங்க பாட்டு போறாங்க, போஸ்ட்ல எல்லாம் போயிட்டாங்க. நம்ம ஊருக்கார ஐயப்பள்ள மேல ஏறாங்க, இதுல அவன் போறான்ல உனக்கு என்ன, அவன் கொஞ்சம் தள்ளி போய் ஜேம்ஸ் சொன்னான் சட்டுன்னு கிடையாதுன்னு போயிட்டான். நம்ம ஆள் பையனை கடற்கரை கூட்டு போய் சொல்லுவோம், ஐயா கடல் அலைக்கிட்ட போகாதுன்னா நம்ம தாத்தா கடல்ல தானே செத்தாவோன்னு கடலா இருக்கு. இன்னும் அப்புறம் கடலை பார்த்து பயப்படணும் மாட்டானா பிள்ளைகள் அன்பா விடறாங்க. கோயிலுக்கு கூட்டு போனா சாமி கூட யாரு வந்தாங்கன்னா வணக்கம்னு சொல்ல சொல்லுங்களேன், ஹாய் அப்படிங்க. அது என்னது நம்மளோட குதிரவண்டிக்காரன் தான் ஹாய் ஏய்மா. அங்கே எனக்கு ஃபேஸ்புக்கில் எழுதுறேன் ஐயா, ஹீன்னு போடுவான் சில பேர், நான் ஹெச்ஏ போட்டு ஹேன்னு போடுவேன். அந்த நாய்க்கு நான் என்ன தமிழ்ல எழுதுற போயிருவேன், வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்ல போறேன். நான் என்ன எழுத வாழ்க தமிழுடன் வெளிதான் கூட, நான் உலகம் புறம் பண்ணா அன்பா இருக்கம்மா. என்ன முஸ்லீம் பையங்க பாப்பா அம்மா, நம்ம பிள்ளைகள் அப்பா அம்மா, கிறிஸ்டின் பிள்ளைய டாலிங்கும். என் பேரனுக்கு இன்னைக்கு பேரனுக்கு பிரம்பரான்லாம் முருகன் கோயிலுக்கு போனேன், சர்ச்சில் போய் பிரேயர் பண்ணேன், மேல பழத்தில் 100 வயசு ஆனவர் பள்ளிவாசலும் போயிட்டு வந்தேன். எனக்கு எல்லா கடவுளும் ஒரு லாரிக்காரமா கன்னியாகுமரில இருந்து புரட்டு வரான், அந்த பெரிய ஓடப்பட்டி பிள்ளையார் கோயில உருவாப்பட்டான், உண்மையில கொஞ்சம் தள்ளி போய் கன்னி மரியம்மை கோயில உருவாப்பட்டான், கொஞ்சம் தள்ளி போய் பள்ளிவாசல் உருவாப்பட்டான் போயிட்டான். நான் போய் லாரிய மறுச்சு கிடையாதுங்களா, என்ன எல்லா கோயிலும் உருவாப்பட்டான்னு நான் காஷ்மீருக்கு போறேன், அதுக்கே எல்லா கோயிலும் கூட காஷ்மீரோட போறேன். எனக்கு ஆபத்து வந்தா 3 பேர்ல யார் ரெஸ்ட்ல இருப்பாங்களோ அவங்க என்ன காப்பாத்துட்டுமேங்க, இவங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் மேல எவ்வளவு அன்பாரு அன்பா இருங்க, எல்லா கடவுள் ஒண்ணுதான், கடவுள் ஒண்ணு வேறுபாடு, எல்லா மதம் ஒண்ணு, அன்பா இருந்தான் சொல்ல அன்புதான் கடவுள் தான், எல்லா அன்பே சிவம் அன்புதான் கிறிஸ்துவன் சொல்லுது, அன்புதான் அல்லாஹ் தஆலா சொல்ல. என்ன சண்டை, திருநெல்வேலியில ஒரு பெரிய டாக்டர் எங்க அக்கா, அவன் மகன் ஒரு முஸ்லீம் பிள்ளையை லவ் பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், லவ் பண்ண பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான். இவா என்ன வந்து கோவப்படா, இந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தேன். நான் சிரிச்சு கேட்டேன், பொம்பளை பிள்ளைய தானே கல்யாணம் பண்ணிருக்கான், உன்னை செருப்பால் அடிக்கணும், ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணா தப்பு நான் கண்டிக்கலாம், பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க தப்பு கேட்க. 1 வருஷம் கழிச்சு அவன் பிள்ளை பத்துறான்னா அந்த பையன் எங்க அக்கா அந்த பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்கான், எல்லாருமா இருக்கு இந்த நாட்டிலே, குழந்தைகள் ஏழை குழந்தைகள் படிக்க நினைச்ச ஒரே தலைமான் தானே, நான் கூட இருந்தேன். சேர்மாதேவி ரயில்வே லெவல் கிராசிங் போட்டான், கார் நிக்குது, அப்பதான் ஊருக்காரன் தான் முதலமைச்சர் வருவாங்க. இப்ப ஒருத்தன் போனா எத்தனை கார் போது பாருங்க, எந்த நாய் போச்சுன்னே தெரியல, அது ஒரு போச்சுக்கிறோம். நம்ம மேடையில இருந்தோம், ஏதோ ஒரு நாய் போயிருக்கு, இன்னைக்கு நாளைக்கு காலை பேப்பர்ல போடுவாங்க. எல்லா பேரும் சொன்னா எல்லா பேரும் எனக்கு பயப்படுவாமா, நேரடியாக எல்லா பேரும் எனக்கு தெரியும், அதனால சொன்னேன். அப்பா காமராஜ் காரை விட்டு இறங்குறாரு, ஒரு பையன் மாடு மேய்ச்சிருக்கான். காமராஜ் போய் இவருக்கு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்ன மாடு மேய்ச்சிருக்க பள்ளிக்கூடம் போயாரு. அவன் கேட்டான், பள்ளிக்கூடம் போனா யார் கஞ்சி ஊத்துவாங்க, கஞ்சி ஊத்தனா பள்ளிக்கூடம் போறியா, அவனுக்கு இவரை தெரியல. ஏன்னா இவர் சினிமாவில் நடிச்சு முதலமைச்சரால பார்த்தா, ஜெயிலுக்கு போய் முதலமைச்சரானவர், அந்த நாய்க்கு அடையாளம் தெரியல. விஜய்னா தெரிஞ்சிடும் அவனுக்கு, தளபதி மாஸ்டர் நாட்டு அவரு எங்கச்சு அவர் நடிச்சாரா, இந்த மாஸ்டர் ஒரு படம் படு லூசுதமா இருக்கான், பாபநாசன் ஒரு படம் வந்து விவசாயம் மூத்த மகன், அசுரன் படத்துக்கு விவசாயம் மூத்த மகன், தூங்காமன் கமல் படத்துக்கு பன்னெண்டு புஸ்தம் எழுதிருக்கான், என்ன விட உலகத்துல பொருள் கட்டான். நான் அவன் அன்பா வளர்த்தான், படினா சத்தமே படல, சிவராமியான பேரு ரூபஸ்ரீன்னு வச்சிருந்தா நான் தாரமரமா திட்டிருப்பேன்.
கடவுளை ருசித்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஒவ்வொரு ஜனவரி ஒண்ணாம் தேதி திருப்பதி போயிருவோம். பெருமாள் எப்படி இருக்காருன்னு கேட்க, ரெண்டு பக்கம் கனமா இருக்கு, நடுவில் ஒரு வேட்டி இருக்கு. இதெல்லாம் பார்த்தா கடைசியில போகும் போல அந்த பட்டாச்சாரியார் பின்பக்கத்தை பார்த்து வந்திருக்கான் பெருமாள். இவன் போனா அவர் குனிஞ்சு நின்றுருக்காரு, நடுவில் வேட்டி ரெண்டு பக்கம் கண்ணமாக பெருமாளே இல்லடா. அவன் சொன்னா என் தலையெடுத்த குண்டதோட ஜரி கண்ணி தள்ளி விட்டான் வாங்குறான். அப்படிலாம் கோயிலுக்கு இன்னும் சொல்லுங்க, எனக்கு திருவிழா காலங்களில் கோயில்களுக்கு போகாதீர்கள். திருவிழா இல்லாமல் தான் கடவுளை போய் நல்ல ஒரு தடவை பாரதிதாசன் எழுதுறாரு, சர்ச்சி வர்ற பெண்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு நாட்டு சேலை கட்டிட்டு ரொம்ப தங்கனையெல்லாம் பணம் வரணும்னு அவர் ஃபாதர் உத்தரவிட்டாராம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தருமே வரலையா. அப்புறம் ஃபாதர் சொன்னாரா, இமையில காதல எங்க வேணாலும் நகப்பட்டுக்கலாம். பாடிக்கமா பாரதி தான் பெண்களை ஆதிபராசக்தி தான் நம்ம தெய்வத்திலே முதல் தெய்வம். ஆதிபராசக்தி கொள்ளதான் சிவன் அடக்கம், பிரம்மா அடக்கம், விஷ்ணு அடக்கம். அப்ப பெண்ணத்தான நம்ம இனமே பாராட்டி இருக்கு. அப்ப பெண்களுக்கு எவ்வளவு இன்னொன்று கேட்கிறேன், அது என்ன மகளிர் தினம், இந்த வெள்ளக்கார பேர் பண்ண பாடுதலாம். எல்லா நாளும் மகளிர் தினம்டா, எல்லா நாளும் நாம் தாயை விளங்க வேண்டும், எல்லா நாளும் பெண்களை போற்ற வேண்டும், எல்லா நாளும் பெண்களை துன்பம் இல்லாத பின்பற்றலாம். எல்லா நாளும் மகளிர் தானே, எல்லா நாளும் எங்க அம்மா அம்மா தானே, அவளோட போய் குண்டா தானே மனசாரும். அவ கால தொட்டு கும்பிட்டு போனா அன்னைக்கு அந்த கூட்டமே ஜெகஜோதியா இருக்கு, அவ்வளவு உற்சாகமா இருக்கு. அது இல்லையா, உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், சரி உங்கள்கிட்ட தனித்தனியா கிளாஸ் எடுத்து அமௌண்ட் வசூல் பண்ணதான் நீங்க சரியா சொல்லக்கூடாது. புரிச்ச நேரம் ரொம்ப ஈஸியா வீழ்த்திடலாம். என்ன சொல்லியே, கொஞ்சம் அன்பா இருக்கு. அவன்தாயா பெண்களை மதிச்சவன் சொன்னா, கடைசியில ஒரு இடத்துல சொன்னா, நான் இத்தனை வெளியில் கொண்டிருந்த என் மனைவி கஸ்தூரிபாய் காந்தி தான் எனக்கு தலைவராக இருந்தாள். அவள் எனக்கு வழிகாட்டி நாடுகார் நீர் தன் மனைவி அவதான் எனக்கு வழிகாட்டினா. இந்த அம்மா ஜெயிலுக்கு போச்சு அவரோட. அம்மா நேருவின் மனைவி கமலா. குழந்தைகளுக்கு நான் நல்ல புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. எந்தெந்த கார்ட்டூன் தான் பார்க்க, இந்த டிஸ்னிலேண்ட்ல அந்த டோரியமான் ஒருத்தன் வாரான் உங்ககிட்ட பார்க்க போய், டோரியமான் நினைக்க நாலாம் நம்பர்ல உங்க வீட்டுல ஏதாவது குழந்தை பிறந்திருந்தா அது ரொம்ப அதிகம் செலவழிக்கும். அது அர்த்தம் இல்ல, நாலாம் நம்பர். அது ஒன்னாம் நம்பர்ல பிறந்தா உலக புகழ் பெறும் சூரியன். ரெண்டாம் நம்பர்ல பிறந்த குழந்தையே கொண்டு வரும் நம்மள, ஆனா நல்லா படிக்கும். அது குழந்தை பிறந்த நேரம் அது டைம் அதான் நடக்கும். நீரோ சொல்றான், எத்தனை வருஷத்துக்கு மேல சொன்னா நீரோ நடனம் நாடார் பிள்ளை ஒண்ணு சினிமால எல்லாம் நடிக்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்க பாத்தீங்களா, எல்லாரும் நான் சினிமாவில் நடிச்சுட்டுனேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தேன், டான்ஸ் கிளாஸ்ல எல்லாம் எங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. சோபா இருக்க பிள்ளையிலும் பணக்காரர் பிள்ளையிலாம் அந்த பிள்ளை கருப்பாக நாடா இருக்க பிள்ளை. இன்னைக்கு சினிமாவில் பெரிய நடிகாவா, இந்த தீபா
கடை குடிச்சிங்கலாம் எனக்கு அந்த ஒரு குண்டாக்காவை வருவா கடைசியில் அந்த பிள்ளை, அவளுக்கு என்ன டிவியில் என்ன கிராக்கி தெரியுமா இன்டர்வியூ சொல்றா. அப்போ என்ன எனக்கு டான்ஸே வராங்க. அப்போ என் பள்ளிக்கூட என்ன கருக்குச்சுன்னு கேட்டு, நான் கருப்பா இருக்கேன் பணக்காரியா இல்லை சிவப்பா இல்லைன்னு உங்களுக்கு ஒரு தெரியுமா, சினிமாவில் மிக பிரபலமான நடிகை போகிறேன் கருப்பு, சாவித்திரி கருப்பு, வாணிசிரி கருப்பு, கேஆர்பியா நல்ல கருப்பு, அந்த பானுசிரி பானுபுரியா நல்ல கருப்பு. ஆனால் கமல் பெண்கள் ஆசீர்வாதத்தை கேட்கணே, அவனுக்கு கட்டாயம் கிடைக்கும் சண்டாள பயலுக்கு எத்தனை பொம்பளை வாழ்க்கை நாசமாக்கு நம்ம திருட்டு ஸ்ரீ வித்யா ஸ்ரீ பிரியா சரியா பல பேரும் நாசமாகிட்டான். ஆசீர்வாதம் வேணும் தானே, பெண்களை மன பெண்களை வணங்காத பெண்களை போட்ட நான் ஏன் இவ்வளோ பிரியமா இருக்கேன்னா, நான் ரொம்ப மதித்த தலைவி எங்கள் தலைவி இந்திராங்க, இவ்வளோ பெரிய லீடர் அவங்க, நான் பார்க்க போனோடனே சிரிச்சுதே கேட்கும், ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு போயிட்டு பேரல தீங்க இன்னைக்கு நீ சண்டை போட தான் வந்திருக்கேன்னு கேட்கும். நான் சண்டை போடுவேன், நான் போன கேட்பேன் இது செய்யணும் அது செய்யணும் நீங்கள் செய்யலையம்மா கொஞ்சம் பொறு செய்கிறேன். எவ்வளோ பெரிய லீடரவா, ஒரு செய்தி சொன்னம்மா உலக யுத்த அரங்கிலேயே இன்னொரு நாட்டு போர்வீரர்கள் 100,000 பேரை ஒரே நேரத்தில் கைது சென்ன ஒரே நாடு இந்தியாங்கிற பெருமை இந்திரா காந்திங்கிற பெண் தான் அந்த நாட்டுக்கு வந்தான். பாகிஸ்தான்ல 100,000 பேர் அரெஸ்ட் பண்ண ஒரே நாடு, எவ்வளோ பெரிய ஆள் அவளையும் கொண்டுட்டான். நேற்று அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு ரொம்ப பேசாய கொண்டுவாங்க நம்ம ஊர் பேர் திருநெல்வேலி, திருநெல்வேலி ஒரு வாரம் இருங்க, இது பெரிய ஊர் ரசனையான ஊர்னு வைங்க. சாமியை கிட்ட வார்த்தையில் ஏசுற பேர் எங்க ஊர்ல தான் பிள்ளையார கண்டமான ஏசுவான். மட்டும் என் நாயினா என் கார் 10 கிலோமீட்டர் வரும்போது இது சாடு அது பேச முடியல, நான் போய் உட்காந்து சுத்தி வர கொஞ்சது அதோ சொல்லுது நிறைய விஷயம் சொல்லி நமக்கு புரியல, அதுவும் தெரிஞ்சுட்டா அப்புறம் நம்ம தமிழ் கடல் மானோ நாய் கடல் மானோ என்ன என்ன சொல்லிடுவோம் நம்ம ஊர்ல, நாய் எவ்வளவு உண்மையா இருக்கு. வேலைக்காரன் வருத்தமா இருக்கான், என்ன சம்பளம் கொடுத்தாலும் அவன் சொன்னான் ஐயா திருநெல்வேலி இல்லாமல் ஆபத்து நான் மங்களா வாசலுக்கே வரமாட்டேன், சைக்கிளில் வரவே சும்மா போட்டான் இறங்கி நிற்பான் போக வேண்டியானே நல்லா இருக்கியாளா நீ நல்லா இருக்கியாலே உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நல்லா இருக்கு எதுக்கு பாத்தீங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும் சொல்லிட்டு போறான், என்ன புரிஞ்சு பார்த்தா அவனுக்கு நல்லா இருக்கம்மா என்ன உங்களெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியா, எனக்கு பெண் குழந்தை கிடையாது, என் ஒண்ணு விட்ட தம்பியினுடைய 2 பெண் குழந்தைகளை நான் வளர்த்து ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு பேர் காதல ஒரு பையனுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள், அவன் வக்காதான் கோலம் போட்டான் எத்தனை வருஷமா போட்டான் கோலம் புட்டா வச்சுக்கிட்டே நடிச்சு துப்பாக்கி குண்டுனா வாங்கிய உயிரோடு இருப்பாமா, லூசு பேலுக்கு பிறந்த பேர் துப்பாக்கி பாரதியாருங்க தீபாவளி நேரத்துல பண்டத்தை எடுத்து அலுவலக பத்திர வீட்டுக்கு வீடு பெரிய வீட்டு அதே மைசூர்பா கொண்டுட்டு வாரா எந்த மைசூர்பா எங்க அண்ணன் தலையில இருந்து மண்டை உடஞ்சி ஒரு வாரம் ஆஸ்பத்திரி மைசூர்பா பாராட்டு
இதுதான் நெல்லிக்கண். சேலைகளை வாங்கிங்க தானே வரணும். நல்ல பிள்ளை, எல்லாம் நல்ல பிள்ளை. உங்களை பிள்ளை ஆம்பளை எல்லாருமே அன்பா இருப்பாங்க, மரியாதை இருப்பாங்க. அதுக்கு நானும் ஒரு காரணம், நான் வரும்போது ஒருத்தரையும் கூட சொல்வேன், இது யார் வேணாலும் சிரிச்சு கொடுங்கடா, வணக்கம் சொல்லுங்கடா, நல்லா என்ன வேணும்னு கேளுங்கடா, ஒன்றும் தப்பு இல்லையே. நான் உலகத்தில் வெற்றி அடைஞ்ச ஒரே காரணம் எனக்கு அன்புதான். ஸ்ரீலங்காவில் போய் பண்டார நகர் ஏர்போர்ட்ல இறங்கினேன். சந்திரிகா குமாரதா கூட பிஏ ஜெயந்தி வினோதன் ஒரு அம்மா வந்தது, வந்து என்கிட்ட கேட்டது, யூஆர் யுவர் ஃபேன்ஸ். நான் சொன்னேன், ஐ அம் அஃபரைட் ஆஃப் யூ பீப்பிள். ஃபேன் ஃபெனடிக்ஸ் அப்ரிவேஷன். அப்போ அவங்க வெளியேறது தானே. அவனே அந்த அம்மா சொல்லி நான் லண்டனில் இங்கிலீஷ் படித்தேன். நான் சின்ன சொன்னேன்னா திருநெல்வேலியில் இங்கிலீஷ் படிச்சிருந்தேன். அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட், இப்போ ஹாஸ்டல்லேருந்து கூப்பிடும், நல்லா இருங்க அன்பா இருங்க, எனக்கு மகிழ்ச்சி மொழியெல்லாம் பார்த்தல. இவங்க எல்லாம் நல்ல பிள்ளை, இந்த கடையை போடணும் பொருளாதான், ரொம்ப நல்ல பிள்ளை. பெண்கள் குழந்தைகள்லாம் நான் ஒவ்வொரு பொங்கலும் சொல்லிருக்கேன், ஏதாவது ஒரு மாதிரி என்ன கூட்டு சொல்லிருக்கா, அவங்க வந்தாங்கல்ல, ஆமா ஒரு வணக்கம் சொல்லி சிரிச்சுக்கங்க, என்ன வேணும்னு கேட. அதுக்குதான் வாசல் நிற்கிறேன், கூப்பிட்டுங்க, வீட்டுக்கு யாராவது வந்து கூப்பிட்டு கூப்பிடு, வர சொல்லுங்க, வாங்க உட்காருங்கன்னு சொல்லுங்க. ஒன்றும் கொடுக்க வேண்டாம். முகப்பக்குள்ளையும் மனுஷ முகம் தெரிந்து நோக்கக்குள்ளையும் இருந்துங்க. அவள் மனுஷ மோந்து பார்த்தாலே வாடிடுமா, அம்மா நீங்க முகம் காட்டிலே விருந்தாளி சலாயிருவோம். விருந்தாளி அன்பார் என்ன செஞ்சிருக்கா, அதில் ஒரு ஒரு கை. யாவருக்குமா இறைவருக்கு பச்சை, யாவருக்குமா பசுவுக்கு யாவரை, யாவருக்குமா பிறர் ஒரு கைப்பிடி எண்ணம், யாவருக்குமா பிறருக்கு இன்னொரு தானே. நல்ல சொல்றதுமே கெட்ட சொல்லியான்னு சொல்லணும், நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. மணியில் பால் வெண்ணிலும் இனித்தமுறை எடுத்த பொற்பாதம் காணப்பட்டது. பிள்ளைகளை கூட்டுவாங்க, பிள்ளைகளை உற்சாகமா வச்சுக்கிடுங்க. எல்லா ஒரு பிள்ளைக்கு நடன வராதுன்னு மட்டும் சொல்லிடுறாங்க, ஒரு அடுத்த வருஷம் சொல்லி சொல்லுங்க. என்ன வாழ்நாள் போனா உங்களை மனசுக்குள்ளே திட்டம், வேற என்ன செய்ய முடியும், அடிக்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க என்ன டீச்சரா, சரி நீங்க ரசிச்சாலே டீச்சர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா சொல்லிக் கொடுங்க. இந்த ஏ பார் ஆப்பிள், பி பார் பிஸ்கட், சி பார் கேரட்னு திங்கிறதா சொல்லாதீங்க, என்ன வேற ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா ஏப்படா, பிஸ்கட்னா சீனா கேரட், சொல்லிக் கொடுக்கூடாது. தமிழாமா வளவழிய பழனார், அம்மா இங்கே வாவா, ஆசை மத்தம் தாத்தா, இலையில் சோறு ஒட்டு, ஈயை சோறு ஒட்டு. அப்ப அவரு சண்டை போட்டேன், இலையில் சோறு ஓட்டு கரெக்ட், ஈயை சோறு ஓட்டுனா சானிடைசன் இல்லாம இருக்காங்க சொல்றீங்களா. வளவழிய பா சொன்னாரு, அவன் பாரதியார் படிச்சு என்ன ஒத்துக்கிட்டு, ஈயை சோறு ஓட்டு இல்ல கூட. ஆரோக்கியமான உணவை கொடுங்க. வேர்க்கடலை மிட்டாய் இருக்கலாமா, அதுதான் உணவிலே சிறந்த உணவு. பூரா ஸ்நாக்ஸ் என்ன இளவில்லாமோ குடிக்கல பிள்ளைகளுக்கு, அது என்ன ஸ்நாக்ஸ் நல்லாம பொடிச்சு பொடிச்சு கொடுக்கணும், விளங்காது. அவித்த அவித்த பொருள் அனைத்து குழந்தைகளுக்கு நாமே செய்யும், பொடிச்சது புறம் கேடு. புரியுதா, கடலை மிட்டாய் கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்பு. வேர்க்கடல் அவர் சாத்தா, வேர்க்கடல் சின்ன கேவலம் நினைக்காம அப்படின்னா நினைக்கிறோமா, நல்ல சத்தான உணவு. நான் சாப்பிட்ட உடனே ஒரு வேர்க்கடல உருண்டை பழையங்குடி ஒரு கடையில் நல்லா பிடிக்கிறாங்க, பெரிய உருண்டை கொடுத்து விடுறாங்க, ஒரு உருண்டை சாப்பிடு. சுகரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பெண்கள்ட்ட சொன்ன காலையில ஒரு மணி நேரம் நடந்துருங்க, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும். நான் 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன், ஒரு மணி நேரம் நடப்பேன், 1/2 மணி நேரம் யோகா, 1/2 மணி நேரம் பிராணாயாமம். 77 நல்லா இருக்கு. டாக்டர் டெஸ்ட் பண்ணி மனைவிட்ட சொல்லாரு, ஐயா 10 வயசு குறைஞ்சிட்டாருங்க. அவன் காலடி மண் எடுக்கணுங்க, சரியாத்துல கோவப்படுது, காலடி மண் கண்கொட கண்கொள்ள உண்மையை சொல்ல. பெண்கள் நடங்கின ஒரு மணி நேரம், அப்புறம் இந்த மிஷின்ல போய் நடந்தீங்க, குப்பரை விழுந்தா மூக்கி எல்லாம் உடஞ்சி 30 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும். திருநெல்வேலி ஒரு புது பணக்கார பேர் வாங்கி போட்டான் தலைவா, இந்த மிஷின் நடக்க இருக்குல்ல. நான் அப்பவே சொன்னேன், எல்லாம் சாப்பிட சொல்ல போய் நல்லா நடல, ஓடலன்னு கேட்கல, அது 12 லட்சம் ரூபாயும் ஆஸ்பத்திரி இருக்காங்க கேலக்சியில. எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வேகத்தை வச்சு நம்ம குப்பரை விழுந்து மூக்கலாடி முடிஞ்சல.
பொண்டாட்டி அவங்க கூட வாழவே மாட்டான், அவ்வளவு அசிங்க மாட்டான். அதுக்கு 12 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். அப்புறம் மாசத்துல நல்ல காலாற நடங்க, நல்ல சாப்பிடுங்க. பெண்கள் பெண் உண்டி சூழ்நிலை பெண்கள் கலைஞர் தமிழ்தானா தப்பு? பாரதி சொல்றான், பாரதி என்ன சொல்றான், பெண்ணா என்ன நிமிர்ந்து இல்லைங்க. இவர் செய்தி சொன்னார், அவன் சொன்னான், வலிமை சேர்ப்பது தாய்மலை பாலடான். நீங்க சொன்னீங்களா, அவன் சொல்றான், மானம் காப்பது மனைவியின் வார்த்தைகள். வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.